எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் ஃபினான்ஷியலி இதை க்ரியேட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு நீங்கள் கவனிக்க வேண்டியது, இதை கவனிங்க. ஸோ லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிவிட்டு புது வருஷத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. புது ஃபினான்ஷியல் இயரில் லாகின் பண்ணுங்கள். பண்ணிட்ட பிறகு நீங்கள் கவனிக்க வேண்டியது பர்ச்சேஸ் செட்டிங்ஸ். பர்ச்சேஸ் செட்டிங்ஸ் வந்து ப்ரீவியஸ் இது அப்படியே வந்திருக்கான்னு செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இது அப்படியே மினிமைஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இன்னொரு இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்னொரு இது வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஷார்ட்கட் மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் லாகின் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயரில் லாகின் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயரில் லாகின் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயரில் போயிட்டு பர்ச்சேஸ் செட்டிங்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த செட்டிங்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு அதே செட்டிங்ஸ் வந்து மினிமைஸ் பண்ணிட்டு இதில் கொடுங்க. புது வருஷத்தில் புது வருஷ கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பர்ச்சேஸ் செட்டிங்ஸு, இன்வென்ட்ரி செட்டிங்ஸ் பாருங்கள். அதே மாதிரி முக்கியம் அதே மாதிரி சேல்ஸ் செட்டிங்ஸு, சேல்ஸ் செட்டிங்ஸில் எல்லாமே செக் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயரும் கரண்ட் இயரும் செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணி சேவ் பண்ணுங்கள். அதே மாதிரி சேல்ஸ் ஜென்ரல் செட்டிங்ஸில், ஜென்ரல் செட்டிங்ஸ்லேயும் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துட்டு போயிட்டு டிஃபால்ட் கரண்ட் டேட் டிக்காக இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர்க்கும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான டிஃபால்ட் கரண்ட் டேட் வந்து முக்கியமானது. கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லா செட்டிங்ஸும் பண்ண பிறகு அதுக்கப்புறம் லாக் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து லாகின் பண்ணி நீங்கள் பில்டிங் பண்ண ஆரம்பிங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.